வணக்கம். இன்றைய ஜோதிட தகவலில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். அதாவது, நாம் பிறந்த தேதியை கணக்கிட்டு நமக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா கிடைக்காதா என்பதை கணிக்க முடியுமா? இதற்கு ஜோதிடர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். எல்லோருக்குமே அரசு வேலை கிடைக்க வேண்டும் என்ற ஆசை அதிகமாக இருக்கும். காரணம், அது ஒரு நிரந்தரமாக்கப்பட்ட வேலை என்பதால்தான். எல்லோருக்கும் அரசு வேலை அப்படி கிடைப்பதில்லை, ஒரு சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கிறது. அரசு வேலைக்கு போட்டிகள் அதிகமாக இருக்கிறது. மணிக்கணக்காக படிக்கிறார்கள், முயற்சியோடு கொஞ்சம் அதிர்ஷ்டமும் இருந்தால் அரசு வேலை கிடைத்து விடுகிறது. எண் கணிதத்தின்படி ஒரு நபரின் பிறந்த தேதி மற்றும் பிறந்த நேரம் ஒரு நபரின் வேலை விவரங்களை கணிக்க உதவும் என்கிறார்கள். எண் கணிதம் மற்றும் ஜோதிடத்தின்படி அரசு வேலை கிடைப்பதில் சூரியன், வியாழன், சனி, அதாவது சூரியன், குரு, சனி, இவர்கள் மூன்று பேரும் முக்கிய பங்கு வகிக்கிறார்களாம். அந்த வகையில் இந்த பதிவில் பிறந்த தேதியை வைத்து யார் யாருக்கெல்லாம் அரசு வேலை கிடைக்கும் என்பதை பார்ப்போம். சூரியன், சூரிய கிரகத்திற்கு உகந்த எண் 1. உங்களின் பிறந்த தேதி 1, 10, 19, 28 போன்ற தேதிகளில் இருந்தால் அரசு வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்பு உள்ளதாம். சூரியன் வலுவாக உள்ளவர்களுக்கு அரசு வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது. நேரத்தை வைத்து பார்க்கும்போது இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் விடியற் காலை முதல் மதியம் வரை பிறந்தவர்களுக்கு அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதாம். அடுத்து குரு. குருவை பொறுத்தவரை 3 எண் அவருக்கு உகந்தது. உங்களின் பிறந்த தேதி 3, 12, 21 போன்ற தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அரசு வேலை கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதாம். விடியற் காலை முதல் மதியம் வரை பிறந்தவர்களுக்கு அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதாம். குருவை பொறுத்தவரை ஞானம், அறிவு, புத்திசாலித்தனம், செழிப்பான வாழ்க்கை, அதிக வெற்றி, அளவறிய புகழ், இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர், நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாம் இந்த 3 எண். அடுத்து சனி. சனி கிரகத்திற்கு உகந்த எண்ணாக 8 எண்ணை சொல்லலாம். 8, 17, 26 போன்ற தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அரசு வேலை அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதாம். இந்த நேரத்தை பொறுத்தவரை விடியற் காலை முதல் மதியம் வரை பிறந்தவர்களுக்கு அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதாம். சனியை பொறுத்தவரை ஒழுக்கம், ஆன்மீகம், நட்பு, ஞானத்தை தரக்கூடிய ஒரு கிரகம். தொழிற்சாலைகளில் வேலை, ரயில்வே துறையில் போன்ற வேலை எல்லாம் இந்த சனிக்கிரகத்தின் ஆதிக்கம் நன்றாக இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குமாம். பொதுவாக இதை தவிர அரசு வேலை கிடைக்கக்கூடிய ராசிகள் என்று பார்த்தோமானால் மேஷம், ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், விருச்சகம் போன்ற ராசிக்காரர்களுக்கு அரசு வேலை கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது என்கிறார்கள் ஜோதிட வல்லுநர்கள். உங்கள் ராசியையும் தற்பொழுது உங்களுடைய பிறந்த தேதியையும் வைத்து இன்று நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறீர்கள், இந்த தேதியில் பிறந்தவர்கள் இந்த கிரகத்தின் ஆதிக்கம் இருப்பவர்களா நீங்கள், அப்படியென்றால் உங்களுக்கு கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்குமா கிடைக்காதா என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.